எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் போஸ்ட் அந்த மாதிரி தான். இதுக்கு வந்து சம்பளம் வந்து 39,100 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எக்ஸாம் கிடையாது, அது மாதிரி எல்லா கேட்டகிரியுமே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 14. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் PDF வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இதுதான் அந்த PDF. இதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம இதில் வந்து ரெண்டு டைப்புமே வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து அதை ப்ரிண்ட் அவுட் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பணும். ஸோ அந்த ப்ரொசீஜரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேனேஜர் வந்து 4 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து 2 போஸ்ட்டு. ரெண்டுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான், அதாவது ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மேனேஜராக இருக்கவங்க, HR-ஆக இருக்கிறவங்க, யார் வேணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு. ஸோ நேஷ்னல் ஹைவேஸோட இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. மேனேஜர் 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி வந்து 15,600 39,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேடு பே வந்து 6,200 ரூபா. ஏஜ் வந்து 56 ஏஜுக்கு உள்ளவங்க வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிகிரி வந்து ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம டிகிரி வாங்கியிருக்கணும். நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கேட்குறாங்க, 4 இயர்ஸ், அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது போக வந்து நீங்கள் இந்த சைடில் வந்து நான் இது இல்லைனா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போடுவாங்க. 6 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு சேலரி கொஞ்சம் அந்த நம்மளுடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஒரு இதில் வந்து நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். ஸோ இதுவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தான், 2 போஸ்ட்டு. இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்க அப்படின்னா 9,300 ரூபாலேருந்து 34,800 ரூபா வரைக்கும் சேலரி. இதுக்கு வந்து ஏஜ் வந்து 56க்குள்ளே இருக்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் இருக்கணும், சரிங்களா. இது வந்து பாருங்களேன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது HR, பர்சனல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எதில் வேணாலுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கலாம். ஆனால் 3 இயர்ஸ் நமக்கு வேணும். அந்த சைடில் வந்து நமக்கு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் போட்டு எதுலேருந்து எது வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க அது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ சேலரி வரும் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் டேட் வந்து 15/12 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 14 ஈவினிங் 6:00 நம்ம முடிச்சுக்கணும். ரெசிப்ட் ப்ரிண்ட் அவுட், அதாவது வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது வந்து 1ஆம் தேதி நம்ம எடுத்துக்கலாம், லாஸ்ட் டே, ஓகேங்களா. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ NHAல வந்து நம்ம 2 இயர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. SC ST இவங்களுக்கெலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி PWD கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து உண்டு, PWPD கேண்டிடேட்ஸ், சாரி. இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் டு அப்ளை, அவங்க அந்த ஒரு ப்ளூ கலரில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம லாகின் ஆகணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வேலிட் மெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு மொசில்லா ஃபயர் பாக்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அபவுட்டர்ஸில் போய் வேகன்சிஸ் கரண்ட் அப்படின்ற கிளிக் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுக்கணும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இதை ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம். அதில் போயிட்டு நம்மளுடைய நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரீடைப் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம கொடுத்து லாகின் ஆயிடணும். லாகின் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் விட்டு வெளியே வந்துடணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வெப்சைட் போய் நீங்கள் உங்கள் லாகின் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நம்மளோட கலர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ,
சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் ஜேபக்கு பிஎன்ஜி அது எந்த ஃபார்மெட்டாக வேணாலும் இருக்கலாம், அது நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்து அப்ளை கொடுத்துட்டு ப்ரிவ்யூ பார்க்கணும். எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பட்டன் கொடுக்கணும். இதில் வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒன்ஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃபைனலி சப்மிட்டட் இட் கேனாட் பி எடிட்டட். ஸோ நம்ம எடிட் பண்ண முடியாது, ஓகேங்களா? நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அந்த அதுக்கு தான் லாஸ்ட் டேட் வந்து January 14. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு PDF ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும். ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதோட வந்து அட்டஸ்டட் காப்பீஸ் கொடுக்கணும். நம்மளுடைய இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு எல்லாமே வந்து அட்டஸ்டட் வாங்கி நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ காப்பி எடுத்து நம்ம வந்து அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க, TGM HR & ADMN அட்மின் No. 1 நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பிளாக் நம்பர் G516 செக்டார் 10 துவாரகா நியூ டெல்லி, ஓகேங்களா? பின்கோடு வந்து 110075. இந்த நம் இந்தளுடைய அட்ரஸ்க்கு வந்து நம்மளுடைய PDF-ஆக எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? சென்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் இன்டர்வியூக்கு வந்து நம்ம கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. இதில் வந்து யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.